சூப்பரா இருக்கு. அத வாசிங்க யாராச்சும். தண்ணீர் பூமியின் ரத்த நாளங்கள், தண்ணீரை பாதுகாப்பதே நம் ஒவ்வொருவரின் கடமை. தண்ணி ரொம்ப வேணும் குடிக்க. நாலு சேட்டு தண்ணியை குடிக்கி. நீங்க நாலு சேட்டு குடிக்கிறதுனால தண்ணி ரொம்ப என்ன மணி மாறணும். தாமிரபரணி பாவநாசம், எங்கள் குழு சார்பில் பணிவான வணக்கம். தலைவர் ரஜினிகாந்த், உங்களை சொல்கிறதும் இறைவனை சொல்கிறதும் ஒன்று தான். நிறைய நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தாமிரபரணி வற்றாத நதி தாமிரபரணி, அதெல்லாம் இன்றைக்கி உங்கள் கண் முன்னால் பார்க்குறது பூரா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எடுத்து போட்ட அவ்வளவும் துணிகள் பரிகாரம் என்ற பெயரில் வந்து இங்கே பாவத்தை தொலைக்க பாவநாசில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்களில் வந்து இங்கே வந்து துணியை போடுறாங்க. துணி தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முன்னால் நம்ம உடுத்துகிற துணி பூராமே பருத்தி ஆடை, தண்ணியில் போட்டாலுமே ரெண்டு மூணு மாதத்தில் இத்து போயிடும். ஆனால் இப்போ எல்லாமே ஆடைகள் பூராமே பாலிஸ்டர், தண்ணிகளை இத்து போகிறதுக்கு கரைஞ்சது 30 வருஷங்கள் ஆகுது. பரிகாரம் பற்றி எந்த நூல் குறிப்பும் இல்லை. சாம அதரவண வேதங்கள் பரிகாரம் பண்ணி துணியை தண்ணிக்குள்ளே போடணும், ஆற்றுல போடணும், ஓடுதல் நீரில் போடணும்னு எந்த ரிஷிகளோ இல்லைன்னா தபசிகளோ அதை பற்றி எங்கேயுமே எழுதலை. பாதுகாக்கணும், இதுக்கு ஒரு வழி வேணும். அதை திருநள்ளாறு ராமேஸ்வரம் போன்ற இடங்களெல்லாம் பரிகாரம் போடுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. ஒரு ஒரு குளத்தில் தான் போடுவாங்க எடுப்பாங்க அதை. அதனால் தண்ணி மாசுபடாது. அந்த குளத்து தண்ணி யாரும் குடிக்க போகிறதில்லை. ஆனால் தாமிரபரணி தண்ணி அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் குடிக்கிற இடத்துல இங்கேயே இந்த முகப்பிலே உலகான டெபாசிட் ஒரு நாளைக்கு 2000 கிலோ சேருதுன்னா அது உள்ளே வந்து இதில் தான் அந்த ஈகோலி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரியாக வந்து அந்த தண்ணி அந்த துணியில் பாமாகுது. அப்படியே அணை மாதிரி அடைச்சிக்கிட்டு அதில் பாமாகுது. அது அப்போ குடிக்கிற தண்ணியை மாசுபடுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா இப்போ உள்ள அங்கே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் ஓபி சீட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கார்லேட்டாக தெரியும். அந்த ஓபி சீட்டில் வந்து வாட்டர் வைரலான வியாதிகள் இது மூலமாக தான் பரவுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த இப்போ அந்த பிஹெச் லெவலே கூடிட்டு தண்ணியினுடைய பிஹெச் லெவலு 50 விழுக்காடு 50 பிஹெச் லெவல் இருந்தால் தான் எலிஜிபிள் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ இந்த தண்ணியினுடைய பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா சத்தியமாக 1800 இருக்கும். அப்போ 1800 டிவைடட் பண்ணு 50 பெருக்கு நம்ம வகுத்தோம்னா அப்போ எவ்வளோ காணும் அந்த குடிக்கிற தண்ணியில் செடிமெண்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பாக அரசாங்கமோ இண்டிவிஜுவலாக எல்லா மக்களும் நம்ம அதை ஏன் ஆறு ஏன் நான் இதை என் தண்ணி என் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வராத வரைக்கும் இப்படி ஒழுங்கிட்டே தான். தாமிரபரணியில் தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த பணி செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதிகமாக தண்ணி வரும்போது தண்ணிக்கிலே மூழ்கி கிடக்கிற ஆண்டுக்கணக்காக துர்நாற்றத்தோடு மூழ்கி கிடக்கிற துணிகளை எடுக்க முடியாது. அதனால் கோடை காலம் தண்ணி வற்றி அந்த நேரத்தில் கடந்த 20ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைய தேதி வரைக்கும் முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம். முதல் கட்டம் வந்து துறவியர் சங்கம் சார்பில் எடுத்தாங்க 4 நாள். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய இயக்கம் சார்பில் எங்களுடைய சன்னார்வ குழுவோடு சேர்ந்து வச்சோம். 3வது கட்டம் உங்களுடைய ஆதரவோடு நம்ம மன்றத்தினுடைய ஆதரவோடு இன்றைக்கி பணி தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் 5.5 டன் துணியை நம்ம எடுத்துருக்கோம். இதுவரை கிட்டத்தட்ட கடந்த 16 நாட்களாக 55 டன் ஆற்றிலிருந்து துணியை கழிவு துணிகளை வெளியிட்டு தலைவரவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். மக்களுக்கு இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ நீங்கள் பதிவு செஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் சொன்னால் நிறைய வலுவான விஷயங்கள்லாம் வரும். பரிகாரம் மூலமாக ஆற்றுக்குள்ளே துணியை போடக்கூடாது என்ற தெரியாத மக்கள் அறியாத மக்கள் தண்ணிக்குள்ளே துணியை போட மாட்டாங்க. தாமிரபரணி தண்ணி ஒன்று தான் இன்றைக்கி பாதுகாப்பாக 70 லட்சம் மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போமே அதை காக்க நம்ம தவறினோம்னா வருங்காலத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்களால் தான் அது நடைபெற வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறேன். என் பேர் வந்து மூர்த்தி. இந்த பகுதியில் கிரிக்கெட் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. நான் அரசு துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி இதுதான் என்னுடைய முழு பணியாகவும் இதை நம்ம என்னுடைய நண்பர் வீரபத்திரன், இது மிலிட்ரி சுகுமார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான். அது என்னுடைய சகோதரி மங்களசுந்தரி. அந்த பணி எங்கே நடந்தாலும் வந்துடுவோம்.